வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்களை ஒன்பதாம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் இன்று ஏழு ஐந்தில் உள்ள வீட்டிற்கோர் புத்தக சாலைன்னு சொல்லக்கூடிய பாடப்பகுதியை நம்ம படிக்க இருக்கிறோம் வீட்டிற்கோர் புத்தக சாலை புத்தக சாலைன்னா என்ன நூல் நிலையம் லைப்ரரி அப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தானே புத்தக சாலை எங்கெல்லாம் இருக்கும் நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம் அப்படி தானே அப்புறம் நம்முடைய ஊரில் என்ன செய்வாங்க படிப்பகம் அப்படின்னு சொல்லி அமைதித்திருப்பாங்க அப்படி தானே அப்படி நம்ம புத்தக சாலையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே அறிஞர் அண்ணா எதை பற்றி சொல்லுகிறாங்கன்னா வீட்டிற்கோர் புத்தக சாலை வீட்டில் நம்ம ஒவ்வொருவருடைய வீடிலும் ஒவ்வொரு புத்தக சாலை அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள் நுழையும் முன் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றி வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கன் ஆப்ரகாம் லிங்கன் என்ன சொல்கிறாருன்னா அவரை யாராவது சந்திக்க வரும் பொழுது ஒரு புத்தகம் அவரை இதுவரைக்கும் வாசிக்காத ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து கொடுக்க பா கொடுத்து அவரை பார்க்க வருகிற நண்பன் தான் என்னுடைய தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாராம் மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று சிந்திப்பதும் தான் சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று நூல்களும் தான் உலகம் எங்கும் பயணம் செல்லும் பட்டறிவை நூலகம் தருகிறது நல்ல பண்பை பேணவும் நூலையும் நல்ல நூலைப் போன்ற நண்பனையும் தேடி பெறவும் வேண்டும் இசையை போன்ற இதயத்தை பயன்படுத்துவன நூல்களே ஆதலில் வீட்டுக்கோர் புத்தகசாலை என்றும் தேவை இதை வலியுறுத்தும் வகையில் அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை இடம்பெறுகிறது நல்ல நூ நூல்களை நம்ம தேடி என்ன செய்யணும் பெறணும் நம்ம நல்ல நூல்களை போல என்ன செய்யணும் போன்ற நல்ல நூல்களை போன்ற நண்பர்களையும் நம்ம என்ன செய்யணும் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் நூல் வழி பாருங்க அறிஞர் அண்ணாவை பற்றி கூறியிருக்கிறது பாருங்க இந்த அறிஞர் அண்ணா மிக சிறந்த பேச்சாளர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே இவர் தமிழ்லையும் ஆங்கிலத்திலயும் மிக சிறந்த பேச்சாளராக விளங்கியவர் இவருடைய எழுத்தாளராக அண்ணாவை இவர் பேச கூட பேசக்கூட மட்டுமல்லாமல் என்ன செய்வார எழுதவும் எழுது எழுத்துக்காக இவர் என்ன செய்கிறாங்கன்னா தென்னகத்து பர்னாட்சா என்று அழைத்தாங்க தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைக்க பெற்றவர் யாரு அண்ணா இவர் கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை என்ன செய்திருக்கிறாரு நமக்கு தந்திருக்கிறாரு அவரது படைப்புகள் திரைப்படங்களாயின நம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன் முதலில் பரப்பியவர் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சென்னை பெத்தநாயகன் பேட்டையில் கோவிந்தப்பா நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார் ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களின் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தவர் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார் சென்னை மாகாணத்து தமிழ்நாடு என்று மாற்றி தமிழகத்தில் வரலாற்றில் என்னது நீங்காத இடம் பெற்றவர் இவர் வந்து பல்வேறு நூல்களின் ஆசிரியராகவும் பல்வேறு இதழ்களுடைய துணை ஆசிரியராகவும் இருந்தவர் இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று இணைச்சிருக்கிறார் இருமொழி சட்டத்தை உருவாக்குனாரு இவர் வந்து ஓராண்டு காலம் வந்து பெத்தநாயக்கன் உள்ள கோவிந்த நாயக்கன் பள்ளியில இணைச்சிருக்கிறாரு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு இவர் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் புகழுக்குரிய நூலகங்கள் ஆசியாவில் இருக்குது பாருங்க ஆசியாவில மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் உள்ள நூலகங்களை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம் பாருங்க ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை ரசோதீன் மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பகமாகவும் திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு நூலகம் நம்ம நூலகத்தை பற்றி படிப்போம் சரி அவருடைய உரையை பற்றி படிப்போம் நாட்டு நிலை உலக நிலைக்கு ஏற்ப வளர்ந்தாக வேண்டும் இதற்கு வீட்டு நிலை என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் நம்முடைய நாட்டு நிலை உலகத்தினுடைய நிலைக்கு ஏற்ப என்ன செய்யணும் உயர்ந்து வளரணும் அப்படியா இருந்தால் நம்முடைய வீட்டு நிலை என்ன செய்யணும் மாறணும் இதற்கு வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்ற லட்சியம் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அறிஞரன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க நாட்டிற்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்துக்கு அடிப்படை எதெல்லாம்னா மலை கண்டு நதி கண்டு மாநிதி கண்டு அல்ல ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டே மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும் ஒரு நாட்டை மதிக்கணுமா இருந்தா உலகம் மதிப்பது எதுனாலனா அந்த நாட்டு மக்களுடைய மனதினுடைய வளம் மனது எப்படிப்பட்டது அதை பொறுத்துதான் என்ன செய்ய முடியும் நாட்டினுடைய வளர்ச்சியானது செயல்பட முடியும் ஆனா எழுத்தறிவற்றவர் ஏராளம் இந்நாட்டில் இது பெருங்கேடு கல்வி கற்றவர்கள் அனைவருக்கும் ஆவது மனம் வளம் இருக்கிறதா கனே கல்வி கற்றவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்காவது மனவளமானது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்ததாக நாட்டுக்கு வலிவும் வனப்பும் தேடி தரும் கருத்துக்கள் மலரும் சோலையாக உள்ளனவா என்றால் இல்லை என்று பெருமூச்சுடன் கூறித்தான் ஆக வேண்டும் நம்முடைய நாட்டுக்கு எல்லாமே நன்மையை தரக்கூடியதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டுமானால் ஒன்றுமே நம்முடைய நாட்டுக்கு நன்மை தரக்கூடியனவாக அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதற்கு என்ன தேவை வீட்டிற்கோர் புத்தகசாலை என்ற லட்சியத்தை நடைமுறை திட்டமாக சற்று சிரமப்பட்டாலும் நமது நாட்டிலேயே நிச்சயமாக மனவளத்தை பெற முடியும் நம்ம வீட்டிற்கோர் புத்தக என்ற திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தோமா இருந்தால் நமது நாட்டிலேயே நிச்சயமாக என்னது பெற முடியும் மனவளத்தை பெற முடியும் இந்த சந்ததிகளுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முன்னாடி காலத்துல அடவி பக்கத்துல ஆட்டோரத்துல அடவி நான் என்னது காட அப்படி தானே ஆட்டோரத்துல பரமசாலை பக்கத்துல ஆலமரத்தடியில சிறுவர்கள் என்ன செய்திருப்பாங்க அமர்ந்திருப்பாங்க அமர்ந்து என்ன செய்வாங்க குரு வாரது வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க குரு தன்னுடைய காலை கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு வந்து என்ன சொல்லுவார் பாடங்களை கற்றுக் கொடுப்பாரு அந்த முறைக்கு தான் என்னது ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம் அது இப்போது உள்ள உலகை நமது வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து காட்டிய கூடிய காலம் இந்த காலம் நம்முடைய வீட்டில் என்ன செய்கிறோம் ஒவ்வொருவரும் என்ன செய்யும் கணினியெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு உலகத்துல எந்த மூலையில் என்ன நடந்தாலும் வீட்டிலேயே இருந்தபடியே நமக்கு அறிய முடிகிறது ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம் மறைந்து தற்பொழுது கணினியில் மக்கள் யாவற்றையும் தெரிந்து கொள்ளும் காலம் இன்றைய வீடுகளில் படிப்பதற்கு என்று ஓர் அறை இருப்பதில்லை வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைய வேண்டும் மக்களின் மனதிலே உலக அறிவு புகழ வழி செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் நாட்டை அறிய உலகை அறிய ஏடுகள் வேண்டும் நிபுணத்துவம் தரும் ஏடுகள் கூட அல்ல அடிப்படை உண்மைகளாவது அறிவிக்கும் நூல்கள் சிலவாவது நமக்கு வேண்டும் எல்லா வீடுகள்லேயும் மேஜை நாற்காலி சோபாக்கள் இருக்கும் பீரோக்கள் அப்படி எல்லாமே இருக்கும் அப்படித்தானே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக நம்ம பொருட்களை அடைத்து வைத்திருப்போம் தானே அது வீட்டுக்கோர் புத்தக சாலை நிச்சயம் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் நம்ம அலங்கார பொருட்களுக்கும் போக போக்க என்னது பொருட்களுக்கு தரப்படும் நிலை மாறை புத்தக சாலைக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வீட்டுக்கோர் புத்தக சாலை நம்ம என்ன செய்ய வேண்டும் அமைக்க வேண்டும் மக்கள் மனதிலே உலக அறிவு புகழ வழி செய்ய வேண்டும் மக்களுடைய மனதுல என்ன வேணும் உலகத்தினுடைய அறிவானது புகழ வழி செய்யணும் அவர்கள் தங்கள் நாட்டை அறியணும் உலகை அறியணும் ஏடுகள் என்ன வேணும் வேண்டும் நமக்கு நம்ம வீடுகளில் நடைபெறும் விசேஷங்களின் போது அல்லது வெளியூர்களுக்கு சென்று திரும்பும் போதும் இல்ல பரிசளிப்புகளின் போதும் நம்ம நாட்டில் உள்ளவங்க என்ன புத்தகத்தை நம்ம அன்பளிப்பாக கொடுக்கும் பொழுதும் புத்தகத்தை வசதி உள்ளவர் நம்ம வாங்கி சேகரிக்கும் பொழுதும் நம்முடைய நாட்டில் வெகு சிக்கிரமாக வீட்டுக்கோர் புத்தக சாலை என்ற நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறுகிறாரு பூகோள சரிதையேடுகள் இருக்க வேண்டும் நமக்கு உண்மை உலகை காட்ட நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும் நமது தமிழகத்தின் தனி என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் சங்க காலத்தை பற்றி அறையக்கூடிய புத்தகங்களை அனைவரும் வாசிக்கும் விதமாக ஒவ்வொருவருடைய வா வாழ்க்கையிலும் அந்த சங்ககால நூல்கள் பேசும் விதமாக நம்ம அந்த ஏடுகள் நம்முடைய வீட்டுகளில் இருக்க வேண்டும் எல்லாருடைய வீட்லேயும் கட்டாயமா என்ன இருக்கணும் திருக்குறள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா கூறியிருக்கிறாங்க குறைந்தபட்ச மக்கள் முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள் இருக்க வேண்டும் அவர் நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு வேண்டியதான நல்ல நூல்கள் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறுறாரு நம்முடைய நாட்டு விடுதலைக்கு உழைத்தவர்கள் மக்களின் மனமாசு துடைத்தவர்கள் தொலை தேசங்களை கண்டவர்கள் வீரர்கள் விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பு ஏடுகள் இருக்க வேண்டும் நமக்கு நிறைய பேரை பற்றி தெரியாது அப்படி தானே தேசத்துக்காக போராட்டினவங்களுடைய உழைத்தவங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு ஏடுகளும் நம்மள்கிட்ட இருக்க வேண்டும் அடுத்ததாக நாட்டு என்ன செய்ய வேண்டும் தேசங்களை கண்டவங்க விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்புகள் பற்றிய நூல்கள் நம்மிடத்துல இருக்கணும் இந்த அடிப்படையில் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அமைத்துக் கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை தேவை கேட்டினை நீக்கிட தக்க முறையில் தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் வீட்டிலே அமைக்கும் புத்தக சாலை நம்முடைய புத்தக சாலையானது நாட்டுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக அமைக்க வேண்டும் ஆனால் கேட்டு நே நீக்கிட தக்க முறையில் கேடுன்னா என்னது துன்பம் அப்படி தானே துன்பத்தை நீக்கக்கூடிய வகையில் தக்க ஏடுகளை கொண்டதாக இருக்க வேண்டும் வீட்டிலே அமைக்க புத்த ச புத்தக சாலை அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சன்னா வானொலி இல்லை நிகழ்த்திய உரை மூலமாக நம்ம அறியலாம் சரியா நன்றி மாணவர்களே